தமிழகத்தில் மின்சார கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பாக அதிமுகவினர் கண்டன போராட்டம் நடத்தினார்கள். முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தொண்டர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றனர். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பின்னால், ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பின்னால் கோவை மாவட்டத்துக்கும் இதுவரை இந்த திட்டம் கொண்டு வரல, தமிழ்நாட்டுக்கு அது செய்யலை. இன்றைக்கு எந்த திட்டம் கொண்டு வராவிட்டாலும் சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு என்று மக்களை பழிவாங்கிறார்கள். நிறைய வாக்குறுதிகள் தேர்தலில் தந்தார்கள். நீட் தேர்வை உடனடியாக கையெழுத்து போட்டு முடிவு கொண்டு வருவோம். உரிமைத்தொகை மகளிருக்கு 1000 ரூபாய், சிலிண்டருக்கு 100 ரூபாய் என்று பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. முதியோர் உதவித்தொகை அதிகம் என்று 1000, 1100 என்று, அதையெல்லாம் செய்யா விட்டாலும் ஆனால் மக்களை இன்றைக்கு கொரோனா வந்து மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு கொரோனா தொற்று வந்தபோது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் 10 வருஷமாக சொத்து வரியெல்லாம் உயர்த்தலை, மக்களுக்காக பொங்கலுக்கு கூட 2000 ரூபாய் பணம் கொடுத்தாரு, அதெல்லாம் இவங்க செய்யலை. ஆனால் இன்றைக்கு மக்களை மிக மோசமான நிலைக்கு தள்ளி இன்றைக்கு சொத்து வரியும் மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். உடனடியாக இந்த மின்கட்டண உயர்வை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக, உங்களுடைய ஊடக நண்பர்களின் வாயிலாக, எங்களது பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவருடைய உத்தரவுக்கிணங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. அனைத்து மக்களின் சார்பாக